குட் மார்னிங் ஸ்டூடெண்ட், அக்கௌண்ட்ஸ் மிஸ் பேசுகிறேன்ப்பா. இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னா அக்கௌண்ட்ஸில் 12th செம் வந்து பார்க்க போகிறோம். அதே மாதிரி ப்ரீவியஸ் இயரோடது, கரண்ட் இயரோடது, அதேமாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் இயரோடது சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்து ஒரு செம். ஃபஸ்ட்டு ஒன்று எக்ஸ்பெண்டிச்சர் இன்கம், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட் 31st December 2018. டெபிட்டு கிரெடிட்டு ரெண்டு காலம் போட்டுக்கிட்டு எக்ஸ்பெண்டிச்சர் இன்கம். சப்ஸ்கிரிப்ஷன் எந்த சைடு நம்மளுக்கு வரும்னாக்கா இன்கம் சைடு, அது வந்து வருமானம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஒன் பை சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு த இயர் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு 16,000. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா லெஸ்ஸு சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு, நம்மளுக்கு வந்து கரண்ட் இயர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2018. அப்போ 17ங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு ஃபார் 2017 எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா 3,000. இப்போ டோட்டல் நம்மளுக்கு என்ன வரும் மாதிரி லெஸ் பண்ணிங்க, 60லேருந்து 3,000 லெஸ் பண்ணிங்கன்னாக்கா 13,000. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் 13,000 வந்துருச்சு. அதேமாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு ஃபார் 2019 சொல்லி கொடுத்துருக்காங்க. 19ங்கும் போது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ட் இயர். இப்போ லெஸ்ஸு சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு ஃபார் 2019 எவ்வளோ கொடுத்துருக்காங்கனாக்கா 5,000 கொடுத்துருக்காங்க. இப்போ லெஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா 8,000 வந்து கிடைக்கும். அதேமாதிரி நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருவோம், சப்ஸ்கிரிப்ஷன் டியூ ஃபார் 2018. அப்போ அது என்னது கரண்ட் இயரோடது, அப்போ என்ன பண்ணிக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஆட் பண்ணிக்கணும். 18ங்கிறது கரண்ட் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் டியூ ஃபார் 2018 எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா 4,000. இப்போ என்ன பண்ணிக்கணும், இதை ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணால் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா 12,000. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிவிட்டு ஆடு ரிசீவ்டு இன் அட்வான்ஸு, ஆடு ரிசீவ்டு இன் அட்வான்ஸ், அட்வான்ஸு இன் 2017 ஃபார் 2018 18க்குனாவது என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 17ல் என்ன பண்ணிட்டாங்க ரிசீவ் வந்து பண்ணிட்டாங்க. அது என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து ஆட் வந்து பண்ணிக்கணும். எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா 2,000. அப்போ நம்மளுக்கு டோட்டலி எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னாக்கா 14,000. எவ்வளோ வரும், 14,000. இதுதான் ஆன்சர், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் ஃபார் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபார் த இயர் கொடுத்துட்டாங்க 16,000. 17ங்கிறது ப்ரீவியஸ் இயர் நம்மளுக்கு, அதை என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லெஸ் பண்ணிக்கிறோம். அது லெஸ் பண்ணும்போது 13,000 கிடைக்கிது. அதேமாதிரி சப்ஸ்கிரண்ட் இயர் 2019ங்கிறது சப்ஸ்கிரண்ட் இயரு 5,000 8,000. அதேமாதிரி ஆடு சப்ஸ்கிரிப்ஷன் டியூ ஃபார் 2018 4,000. அதை என்ன பண்ணிக்கணும், ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கிதுன்னா 4,000, அதுலேருந்து ஆட் பண்ணிக்கிட்டால் 12,000. அதேமாதிரி ரிசீவ்டு இன் அட்வான்ஸ் இன் 2017 ஃபார் 18 கொடுத்துருக்காங்க 2,000. அப்போ ஆட் பண்ணாங்க நம்மளுக்கு என்ன 14,000. இவ்வளோதான் சம்மம்.